உங்கள் காப்பாரில் விமான விபத்து இருவரின் சடலங்கள் மீட்பு நேற்று மதியம் செம்பனை தோட்டத்தில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான இலகு ரக விமானத்தில் இருவர் உயிரிழந்தனர் அந்த பி கே நூற்று அறுபது கேப்ரியல் ரக விமானத்தின் விமானியும் துணை விமானியும் உயிரிழந்துள்ளதாக சிலங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஒமார் உசைன் கூறினார் விமானம் விழுந்து நொறுங்கியதில் இரண்டு மீட்டர் ஆழத்தில் புதையுண்டதாகவும் சம்பந்தப்பட்ட இருவரும் அதில் சிக்கியிருந்ததாகவும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று எட்டு மணி நேரமாக தேடல் பணிகள் நடத்தப்பட்டு இரவில் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது முப்பது வயதான விமானி ஈ சியோங் குன் நாற்பத்தி இரண்டு வயதுடைய துணை விமானியான ரோசான் சிங் ரெய்னா ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அவ்விருவரின் சலனங்களும் கில்லான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனையில் காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் வழக்கத்திற்கு மாறான கடும் வெப்பநிலை ஏற்படலாம் அடுத்த மாதம் இறுதி வரையில் வடகிழக்கு பருவமழை நீட்டிக்கும் என்பதால் அதுவரையில் மழை பெய்யாது என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டில் வழக்கத்திற்கு மாறான கடும் வெப்பநிலையும் வறட்சியும் ஏற்படக்கூடும் இக்காலகட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்வது குறையும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக பஹாங் பேரா பிராந்தான் ஆகிய மாநிலங்கள் உட்பட தீபகரப்ப வடக்கு பகுதிகளில் இந்த வானிலை தொடரும் என அந்த மையத்தின் இயக்குநர் மொஹமட் ஹெல்மி அப்துல்லா கூறினார் இதுபோன்ற பருவநிலையில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து பாகை செல்சியஸிற்கு வெப்பநிலை பதிவாகும் எனவே இக்காலகட்டத்தில் பொதுமக்கள் அதிகமான நீரை அருந்துவதோடு அதனை சேமித்து வைக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இரவு விடுதியில் கை கலப்பு பதினோரு பேர் கைது ஜொகூர்பாரு ஸ்கூடாய் தாமன் சுத்ராவில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் கைகலப்பில் ஈடுபட்டதாக நம்பப்படும் பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழ்ந்த இச்சம்பவத்தின் காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இதில் தொடர்புடையதாக நம்பப்படும் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்கள் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாக வட ஜொகுர்பாரு போலீஸ் தலைவர் பல்விந்தர் சிங் தெரிவித்தார் மேல் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆவணம் ஆவணமின்றி வேலை செய்து வந்த அறுபத்தைந்து சட்டவிரோத குடியேறிகள் கைது ஜொகூர் மாநிலத்தில் குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனை வாயிலாக முறையான ஆவணம் இன்றி வேலை செய்து வந்த அறுபத்தைந்து சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜொகூர்பாரு மாவட்டத்திலும் மெர்சிங்கிலும் கடந்த இரு தினங்களாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று மாநில குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் பஹாருடீன் தாகிர் தெரிவித்தார் அதில் அந்நிய தொழிலாளர்கள் நடத்தி வந்த இருபத்தாறு கடைகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆவணம் இல்லாத சட்டவிரோத குடியேறி ஒருவர் இதர குடியேறிகளை வேலைக்கு வைத்திருந்தது இதன் மூலம் தெரியவந்தது மொத்தமாக நூற்று நாற்பத்தி ஏழு பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் ஆவணங்களும் வேலை பெருமிட்டியும் கொண்டிராத வங்காளதேசம் இந்தோனேசியா மியான்மர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அறுபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டதாக பஹருடின் தாகிர் கூறினார் கோர விபத்து வயதானவர் பலி தம்பின் மஸ்ஜித் கம்புங் சுங்கை டுவா சாலையில் நேற்று இரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் வயதானவர் ஒருவர் உயிரிழந்து உள்ளார் நேற்று இரவு பதினோரு மணியளவில் நிகழ்ந்த இக்கோர விபத்தில் அறுபத்தைந்து வயதுடைய நபர் உயிரிழந்ததோடு நால்வர் காயங்களுக்கு இலக்கானதாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் அமீருடின் சரிமான் தெரிவித்தார் இரு கார்கள் நீர் எதிரே மோதிக்கொண்டதன் விளைவாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரு கார்களில் இருந்த இதர நால்வர் கொளப்பிலா துங்கு அம்பான் நஜிமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவரின் சரளம் பிரேத பரிசோதனைக்காக தம்பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அமீருடன் சரிமான் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு